அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல் இதுவரைக்கும் நம்ம என்ன டெக்ஸ்ட் புக்கு முன்னுரிமை கொடுத்து நியூ புக்கில் இருக்கிற புக்கு கொஸின்ஸுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம டெய்லி ஒரு வீடியோ பார்த்துட்டு வரோம் நம்ம அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏரியன் வால்யூமில் விகிதம் தொடர்பானது பார்த்தோம் இன்றைக்கி அதோட தொடர்ச்சியாக ஒரு அஞ்சு கேள்விகள் மொத்தமே விகிதம் தொடர்பானதான் பார்க்க போகிறோம் பரப்பு மற்றும் கன அளவு தொடர்பான கேள்விகள் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது மொத்தமே ஷார்ட்கட்டில் தான் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் ரெண்டு ஹிஸ்ட்டு மூணு இரண்டாம் கும்பின் உயரம் முதல் கும்பின் உயரத்தை போல ரெண்டு மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க பெரும்பாலும் நம்ம எப்படி கேட்பாங்க அப்படின்னா கனவு விகிதம் கொடுத்துட்டு ஆரம் கொடுத்தாங்கன்னா கியூப் ரூட் எடுப்போம் அதுதானே இந்த கணக்கு பொறுத்தவரைக்கு அப்படி எடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயரம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது முதல் கும்புக்கு ரெண்டாவது கும்போட உயரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விப்படிங்க இரண்டாம் கும்பின் உயரம் இரண்டாவது கும்போட உயரம் எப்படி இருக்கா முதல் கும்பின் உயரத்தை போல ரெண்டு மடங்காக இருக்கான் அப்ப எது அதிகமா இருக்கு முதல் கும்பு தானே அதிகமா இருக்கு தெரிஞ்சுட்டா போதும் எத்தனை மடங்காக இருக்கு ரெண்டு மடங்காக இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா அப்ப ஏற்கனவே ரெண்டு இஸ்ட் மூணுன்னு எடுத்துக்கிட்டேன் ஓகேவா இந்த பஸ்ட் முதல் கும்போட ஒரு ரெண்டே பெருக்கிறேன் ஏன்னா அதுதான் அதிகமா இருக்கு அதனால ரெண்டாவது பெருக்கிட்டேன் பெருகிட்டேன் இது அப்படியே எடுத்துக்கிட்டேன் ரெண்டு நாலு நாலு இஸ்ட் மூணுன்னு வருது ஆறங்களோட விகிதம் கேட்டா இதுக்கு நம்ம வர்க்கமூலம் எடுத்துக்கணுங்க ஓகேவா இதுக்கு நம்ம வர்க்கமூலம் எடுத்துக்கணும் அப்போ நாலு வர்க்கமூலம் எடுத்தா ரெண்டு ரூட் த்ரீக்கு அதாவது அடுத்தது கேள்விப்படுத்தீங்க ஒரு கூம்பு ஒரு அரைக்கோளம் ஒரு உருளை ஆகியவற்றின் அடிப்பரப்புகள் சமம் அவற்றின் ஆரம் உயரத்திற்கு சமம் எனில் கனளவுகள் விகிதம் யாது நான் என்ன பண்ற முதல்ல ஒரு உருளை வரைஞ்சிக்கிறேன் அடுத்து ஒரு கூம்பு வரைஞ்சிக்கிறேன் அடுத்து ஒரு கோலம் வரைஞ்சிருக்கேன் கொஞ்சம் நல்லா கவனிங்க சார்

அப்போது இந்த சிலிண்டர் வந்து எத்தனை சிலிண்டர் உள்ள எத்தனை சமமான கூம்பு இருக்கும் அப்படின்னா ஆறம் உயரம் சமமாக இருந்தால் மூணு இருக்கும் அதனால் கனவோட கன அளவோட விகிதம் கேட்டாங்கன்னா இங்கே மூணு எடுக்கிறேன் ஓகேவா இது ஒரு மடங்காக மாறும் சரி இது எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னா ஒரு கோலத்துக்குள்ள ஒரே ஆரம் ஒரே உயரம் கொண்ட எத்தனை கும்பாக மாற்றலாம் அப்படின்னா ரெண்டு கும்பாக மாற்றலாம் புரியுதுங்களா ஸோ இது வந்து உருளை வந்து மூணு மடங்கா இருக்கும் கனளவு வந்து மூணு மடங்கா இருக்கும் கூம்பு வந்து இந்த மூணுல ஒரு பங்கா இருக்கும் கோலம் வந்து எத்தனை கோலத்துக்குள்ள ரெண்டு கூம்பு வரையலாம் கோலத்துக்குள்ள ரெண்டு கூம்போட கனளவு வயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மூணு இஸ்ட்டு ஒன்று ஈஸ்ட் ரெண்டு தான் ஆன்சர் சரி இங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒரு கூம்பு ஒரு அரை கோலம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கூம்பு ஓகேவா ஒரு அரை கோலம் அடுத்தது ஒரு உருளை அதுதானே இவற்றின் அடிப்பரப்புகள் அடிப்பரப்புகள்னால் ஆரம்ப உயரமும் சமம் அப்படின்றாங்க அவற்றின் ஏனில் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நீங்கள் சொல்ல போகலாம் கூம்புன்னு எத்தனை இங்கே பாருங்கள் ஊரில் எத்தனை இருக்கும் மூணு மூணில் ஒரு மடங்கு தான் இது கூம்பு ஓகேவா கூம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கூம்பு சேர்ந்து தானே ஒரு ஊரில் சரி ஒரு கோலம் ரெண்டு கூம்பு சேர்ந்து தான் இங்கே பாருங்கள் ரெண்டு கூம்பு சேர்ந்து தான் ஒரு கோலம் ஆனால் இங்கே அரை கோலம் தானே கேட்குறாங்க அதுவும் என்னது ஒன்று ஓகேவா ஒன்னு ஒன்னிஸ்டு மூணு இதன் சார் இதே முழு கோலம் வந்த மாதிரி இருக்கும் ரெண்டுன்னு போட்டிருப்பேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உருளை அப்படின்னா மூணு கன அளவு சொல்றான் கொள்ளளவு வால்யூம் உருளைன்னா மூணு கூம்புன்னா மூணில் ஒரு பங்கு தான் இது இங்க பாருங்க இது வந்து ஒரே ஆரம் எப்படி மாத்துவாங்க அப்படின்னா இப்படி மாத்துவாங்க சார் ஸோ இது ஒரு கும்பு இது ஒரு கும்பு இது ஒரு கும்பு ஸோ மூணு கும்பல கொள்ளளவா மாத்தலாம் கோலம் வேணும்னா இது எத்தனை வைக்கோ அது மாதிரி ரெண்டு மடங்காக மாறும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதனால கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க இந்த கேள்வி கேட்பாங்க நிறைய முறை கேட்டிருக்காங்க அடுத்து இரு கோலங்களின் ஆரங்களின் விகிதம் நாலு இஸ்ட் ஏழு எனில் கன விகிதம் ஸோ ஆரங்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க கனலோட விகிதம் கேட்குறாங்க ஓகேவா ஆரங்களின் விகிதம் கொடுத்துட்டு பரப்போட விகிதம்னு கேட்டால் இதை அப்படியே ஸ்கொயர் எடுத்துக்கணும் நாலு ஸ்கொயர் ஏழு ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கணும் ஆனா கனலோட விகிதம் கேட்டாங்கன்னா நாலு கியூப் இஷ்ட் ஏழு கியூப் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ எங்கே ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது இது வந்து பரப்போட விகிதம் அதாவது புறப்பரப்பு பரப்பு வலைபரப்புன்னு கேட்டிருந்தா இந்த ஸ்கொயர் இதான் ஆன்சரை வரும் இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே தான் கொடுத்துருக்காங்க அதே தான் கொடுத்தாங்கன்னா என்ன மூலவிட்டங்களோட விகிதம் சுற்றுலாவோட விகிதம் கேட்டால் அதே தான் வரும் ஓகேங்களா அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஆன்சர் ஸோ நாலு கியூப் அறுபத்தி நாலு ஏழு க்யூப் முந்நூற்றி நாற்பத்தி மூணு அடுத்தது இந்த கேள்வி பாருங்க இதுதான் சொல்லிட்டு இருந்தேன் சமமான விட்டம் உயரம் உடைய ஒரு உருளை ஒரு கூம்பு ஒரு கோலம் ஆகியவற்றின் கன அளவுகளின் விகிதம் யாது முக்கியமான கேள்வி புக் பேக் கேள்வி அப்படியே கொடுத்துருக்காங்க சமமான விட்டமுடைய ஒரு சமமான விட்டம் மற்றும் உயரம் எல்லாமே சமமாக இருக்குது உடைய ஒரு உருளை கூம்பு கோலம் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் யாது அப்படின்னு சொல்கிறாங்க உருளைனா என்ன எத்தனை மடங்கு நமக்கு மூணு ஓகேவா கூம்புனா என்ன ஒன்று ஓகே கோலம்னா கும்பு மாதிரி ரெண்டு மாடங்கு ஸோ மூணு இஷ்டு ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு எங்க இருக்கு பாருங்க டி ஆன்சர் மூணு இஸ்ட்டு ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு இப்போதானே சொன்னேன் ஸோ பாருங்க ரெண்டு கேள்வி அதே மாடலில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க அதனால கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க அடுத்தது லாஸ்ட் கேள்வி பாருங்க ஆர் ஒன் உள்ள ஒரு கோலப்பந்து ஒரு பெரிய பந்துங்க அதோட ரேடியஸ் வந்து ஆர் ஒன் அப்படின்னு சொல்றாங்க அது உருக்கப்பட்டு ஆர் டூ சின்ன ஆரமுடைய கோலமுள்ள அளவுல எட்டு சம பந்துகளாக மாற்றப்படுகிறது எனில் இந்த ஆறு ஒன்றுக்கும் ஆற்றுக்கும் என்ன ரேஷியோ அப்படின்னு கேட்குறாங்க ரேஷியோ அப்படின்னா ஆர் ஒன்று தினதே பெருசாக இருக்கும் ஏன்னா பெரிய பந்து ஆற்று ஒன்று என்ன சிறிய பந்து ஓகேவா அப்போ அதனுடைய கன அளவு விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ சின்ன பந்தோடனா ஒன்று பெரிய பந்துன்னா எட்டு ஏன்னா எட்டாக மாத்துறாங்க இல்லையா எட்டுக்குள்ள அளவு தானே அது அதனால ஒன்று இஸ்ட் எட்டுன்னு போகிறேன் ஸோ கன அளவோட விகிதம் ஒன்று இஸ்ட்டு ரெண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கவனிங்க கன விகிதம் அப்படின்னா ஒன்று இஸ்டெட்டில் இல்லைங்க எட்டு இஸ்ட்டு ஒன்று ஏன்னா பெருசு தானே அதிகமாக இருக்கும் அதானே சின்னது வந்து தந்தனே பிரிக்கிறாங்க எட்டு சம கோலமாக தன் தந்தனே பிரிக்கிறாங்க அப்போ ஒன்றோட ஒரு சின்ன பந்தோட ரேஷியோ வந்து ஒன்று இருக்கும் ஓகேவா எட்டு இஸ்ட்டு ஒன்று கன்னலோட விகிதம் அப்போ ஆரங்களின் விகிதம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு க்யூப் ரூட் எடுக்கணும் ஸோ இதுக்கு க்யூப் ரூட் எடுக்கணும் அப்போ என்ன ஒரு ரெண்டு இஸ்ட்டு ஒன்று தான் ஆன்சர் இருக்கு பாருங்கள் ஸோ நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆர் ஒன்றுன்றது பெரிய கோலங்க ஆர் டூன்றது சின்ன சின்ன கோலம் எட் சின்ன சின்னதாக எட்டு கோலம் பிரிச்சிருக்காங்க ஓகேவா அப்போ எது அதிகமாக இருக்கும் ஆறு தான் தானே அதிகமாக இருக்கும் அதனால் இது ஆறு தான் அதிகமாக இருக்கும் ஆறு டூ கம்மியாக இருக்கும் இந்த எட்டு ஈஸ்ட்டு ஒன்று ஏன் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கன அளவு வால்யூம் ஸோ இது பெரிய வயிட்டு இது சின்ன வயிட்டு இப்போ இதில் வந்து பெருசாக ஒன்று இருக்குது இதுதான் எட்டு சின்ன சின்ன சின்னதாக பிரிச்சிக்கிறாங்க இப்போ சின்னதாக பிரிக்கும்போது இதோடைய கொள்ள அளவு கம்மியாக தான் இருக்கும் அதனால் கன அளவு வைக்கிறோம் எட்டு டிஸ்ட்டு ஒன்று அப்படின்னு சொல்கிறோம் ஆரங்களின் விகிதம் அப்படின்னா க்யூப் ரூட் எடுக்கணும் ஸோ ரெண்டு இஸ்ட்டு ஒன்று தான் ஆன்சர் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் நல்லா பாருங்கள் நேற்று வீடியோவில் இன்னைக்கு இன்றைக்கி ஏரியா ஏரியான் வால்யூமில் விகிதம் தொடர்பானவை மட்டும் நான் போட்டுட்ருக்கேன் விகிதம் தொடர்பான இதோடு முடியுது அடுத்தது ஏரியா அண்ட் வால்யூம் பரப்பு மற்றும் கனல் தொடர்பான கேள்விகள் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸி ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ